அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே, இது நான் காண இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தென்னக ரயில்வே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தென்னக ரயில்வே மட்டும் சொல்ல முடியாது, ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி NTPC அப்படின்னு வந்து கிராஜுவேட் அப்புறம் வந்து 12th ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு 32,000 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது எப்போ அப்படின்னா 2019 ஒரு பிப்ரவரி மார்ச் ஆகல. இப்போ நிறைய பேர் அப்போ அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மொத்தம் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, 1,30,00,000 பேர் வந்து அப்ராக்சிமேட்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மத்திய அரசு வந்து குரூப் டி அண்ட் நான் டெக்னிக்கல் NTPCக்கு வந்து December 15 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்துட்டாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் அதுக்கான செயல்பாடுகள் இப்போ இறங்கியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, நான் டெக்னிக்கல் NTPC நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிக்கு வந்து எக்ஸாம் வந்து ஷெடியூல் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாப்புலேஷனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஸாக வந்து தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்கள் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் யுவர் நாட் இன் கரண்ட் சிங்கிள் அதாவது ஃபர்ஸ்ட் பேஸ் அப்படின்னு ஒரு அலர்ட் வரும். இப்போ அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஸில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாம் டேட்டு அப்புறம் எந்த சிட்டியில் வந்து எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுதான் வந்து இப்போ அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். எக்ஸாம் வந்து எந்த டேட்டில் நடக்கணும், அது December 28 வந்து January 13 வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஸுக்கு எக்ஸாம் நடக்குது. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து அவங்களோட எக்ஸாம் சிட்டி பார்க்கல தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியல, அப்ளை பண்ணல, சரியாக ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேஸில் இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேஸில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து அவங்க எக்ஸாம் சென்டர் சிட்டியும் அப்புறம் வந்து கால் டிக்கெட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கால் டிக்கெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியில் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் 28 அடுத்த ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் வந்து கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா January 10 அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் வந்து நீங்கள் கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேஸில் தான் வந்து அவங்க வந்து ஓவராக ஹேங் ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு பேஸில் இருக்கிறவங்க அவங்களுடைய எக்ஸாம் சென்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ லாகின் பண்ணி செகண்ட் பேஸுக்கு வந்து லேட்டராக அனௌன்ஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வந்து கேப் இருந்திருக்கு. அப்போ வந்து தமிழ்நாட்டு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து NTPC இந்த வரைக்கும் படிச்சுட்டு இருந்திருப்பாங்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பேஸில் எழுதுவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்காமல் தான் எழுதுவாங்க. செகண்ட் பேஸில் இருந்தவங்களுக்கு வந்து குறைஞ்சி 2 மாதம் டைம் கிடைக்குது. ஸோ இது வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய அவேர்னஸை எடுத்துக்கிட்டு இன்னும் படிக்க ஆரம்பித்தா இந்த 2 மந்த்ஸ் கூட வந்து டே அண்ட் நைட்டு படித்தா வந்து NTPCல கிட்டத்தட்ட 35,000-40,000 சேலையில் வந்து உட்கார்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸில் வரலன்னு நீங்கள் சந்தோஷத்தான் பண்ணணும், வரலன்னு வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் வந்து டைம் இருக்கனால நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேஸில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்ம சங்கடமான சூழ்நிலை தான். சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மேனரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நாள்கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ரொம்ப டைம் கொடாமல் ரீசனிங்கும் மேக்ஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பு. ஏன்னா மனப்பணம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ப்ராக்டிஸ் பண்ணால் ரீசனிங்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பான முறையில் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மேனரில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸில் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் டேட்டு எக்ஸாம் சிட்டி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 2019 அப்ளை பண்ணதுனால வந்து அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதையும் தான் இப்போ நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ சிஸ்டத்துலேயே சேர்ந்து பார்க்கலாம். அது என்னென்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம் டேட்டு சிட்டி அது லிங்க் கொடுத்துருக்காங்க, அது எப்படி பார்க்குறது, அதே போல் வந்து பர்கட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அடுத்த கட்ட போல் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கறோம்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து மாக் டெஸ்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி அட்டன் பண்ணுறது அடுத்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைட்டில் இருக்கோம், ஹோம் பேஜில் இருக்கோம். நீங்கள் லாகின் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் RRPChennai.gov.in அப்படின்னு சைட் யூஆர்எல் அடிச்சுட்டு சைட் வந்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் தான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒன்று. இப்போ நம்ம வந்து NTPC தான் பார்க்க போகிறோம். அப்போ ரெண்டாவது கொடுத்துருக்காங்க நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. ஓகேங்களா? அண்டர் கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட் போஸ்ட். இப்போ நமக்கு முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கால் லெட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா
அந்த லிங்க் இன்னும் எனபிள் பண்ணல. நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம எக்ஸாம் டேட் என்ன, சிட்டி என்ன, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எஸ்சிஎஸ்டி மைனாரிட்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு, அது அது ட்ரெயின் மூலமாக செகண்ட் கிளாஸில் ஃப்ரீன்னு அலவன்ஸ் கொடுப்பாங்க, ஓகேங்களா? அது வந்து ஃப்ரீயாக வந்து அந்த டிக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஊரில் சென்டர் இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கும்போது எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 பாக்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் டேட் ஆஃப் பர்த், இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தேவையான என்ன எக்ஸாம் டேட் என்ன உங்களுக்கு, அதே போல் எக்ஸாம் சிட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும், உங்களோட டேட் மந்த் இயர் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை கெட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மறந்துருப்பீங்க. ஸோ அதுக்குமே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் நேம், உங்களுடைய பெயர், அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்துருந்தாலும் உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், இமெயில் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை. அதன் மூலமாக மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேஸில் நீங்கள் அப்ளிகபிள் ஆகிறீங்களா? ஃபஸ்ட்டு பேஸ் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்களா, வந்து வர்ற 28ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு அது சாரி வர்ற 28ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்து டெஸ்ட் நடக்குது. ஸோ அடுத்த பேஸ் வந்து அறிவிப்பு சீக்கிரம் வெளியேறுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து கால் லெட்டர் எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 28ஆம் தேதினா 25ஆம் தேதிக்கு மேலே தான் கால் லெட்டரே அந்த எனபிள் ஆகிற, அதாவது அந்த லிங்க் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் கால் லெட்டர் அந்த லிங்க் வந்து யாருக்குமே எனபிள் ஆகலை. இப்போதைக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் டேட்டு அப்புறம் சிட்டி மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைன் எக்ஸாம் எழுதுங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்குன்னு பயன்படுத்தி நினச்சா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.